அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்று நான் உங்களோடு ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களிடம் சில சகோதரர்கள், மாட்டு சகோதரர்கள் வந்து சில கேள்விகளை வந்து கேட்டான். பாய், உங்களுக்கு இந்த உலகத்தை ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருது, இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறீங்க, அல்லாஹை வந்து நீங்கள் வணங்குறீங்க, 5 நேரம் தொழுகுறீங்க, நோம்புனா வைக்கிறீங்க, இந்த இக்கட்டான சூழ்நிலை வந்து நீங்கள் முதல் முதலாக வந்து அல்லாட்ட துவா செய்கிறீங்களா, அல்லாட்ட நெருங்குறீங்களான்னு சொல்லிட்டு அவன் திருப்பி திருப்பி கேட்டான். அவன் கேட்டு அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் ஏன் கேட்டேன் அப்படின்னா, நான் பார்த்த அளவுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் அப்படி இல்லையே பாய் அப்படின்ட்டு ஒரு கவலையோடு தான் அவர் சொன்னார். பொதுவாக நம்மளே யோசிச்சு பார்க்கலாம், அப்படி தான் இருக்கிறோமா? இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, நம்ம அல்லாட்ட தான் முதன் முதலாக கையேந்திரோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு குவஸ்டின் மார்க்கே அதில் இருக்குது. உண்மையிலே அது பெரிய ஒரு கவலையான ஒரு நிலைமை தான். ஆனால் நம்மளுடைய வரலாற்று சம்பவம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கஷ்டமான சூழ்நிலை கூட அல்லாட்ட நெருங்கியிருக்காங்களா என்று நமக்கு யோசிக்க தோணும். உண்மையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மளுடைய வரலாற்று சம்பவங்களை நம்ம அதிகமாக படிச்சுக்கிட்டே இருக்கோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சம்பவத்தை வந்து நம்ம ஒரு சம்பவமாக கடந்து போயிடக்கூடாது. ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் நம்மளுக்கு இருக்குது, பெரிய ஒரு சம்பவம் தான். நான் சுருக்கியை நான் சொல்கிறேன். இந்த உலகத்திலே ஒரு ஆக மிகச்சிறந்த ஒரு வரலாற்று சம்பவம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகமில் குர்ஆனிலே அவன் பதிவிட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய வாழ்க்கை வரலாறு தான். அந்த வரலாற்றை நம்ம படிக்கும்போது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேலே அவ்வளோ அன்பு அவங்க மேலே வச்சுருந்தாங்க, அதில் மாட்டுக்கருத்தே இல்லை. ஆனால் அவ்வளோ அன்பு வச்சிருக்கக்கூடிய அந்த பையன் வந்து ஒரு நாள் காண இல்லை, ஓனாய் கிடச்சிட்டு சில பேர் சொல்கிறாங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவர் அந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லைங்கிறப்போ, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா, ஹஸ்பண்ட் நல்லா நல்லா இருக்கிறோம், நான் அல்லாட்ட கையேந்திடுவேன், எனக்கு போதுமானது தான். இப்போ இக்கட்டான சூழ்நிலையில் அந்த நிலைமையிலும் கூட நான் அல்லாட்ட போயிடும், அல்லா எனக்கு இருக்கான் அப்படின்ட்டு அவங்க பிரார்த்திக்கிறாங்க. அது மட்டுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு நெருப்பு ஜுவாலையில் போட போகிறாங்க. எதற்காக போட போகிறாங்க? அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக நெருப்பில் போட போகிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, நெருப்பு ஜுவாலைகள் இருக்கு, கண்டு முன்னால் நெருப்பு எரிஞ்சு கொண்டு இருக்கு, அதில் விழ போகிறோம் அப்படின்னு தெரியுது. அந்த நேரத்தில் கூட அவங்களுடைய வாயில் என்னங்க வந்துச்சு, ஹஸ்புன் அல்லாஹ் ஒன்று நோக்கி நல்லா இருக்கான். ஒரே வார்த்தை தான் முடிஞ்சு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, மீன் வயிற்றில் இருக்கிறாங்க, மீன் வயிற்றுக்குள்ள யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் அல்லாஹ் தான் பார்த்துக்கிறாங்க, அல்லாஹ் இருக்கிறாங்க. லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னிக்கும் துங்கினாலும் நல்லாவே பாதுகாவன் தூயவன் என்று அந்த இடத்துல கூட அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு அல்லாஹ் அல்லானே இருக்கிறான். அல்லாஹு அக்பர். அண்டலம் பெருமானார் நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கை ஃபுல்லாக அல்லாஹ் நாடியே தான் இருக்கும். அண்ணல பெருமானார் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை எல்லாமே அவங்களோட ஒவ்வொரு நிமிடமும் அல்லாவுக்காக தான் இருப்பாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தான் இருக்கும். நபிகள் நாயகம் வந்து ஒரு மரத்தடியில் வந்து ஓய்வு எடுக்கிறாங்க. ஓய்வு எடுக்கும்போது தன்னுடைய வாழை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மரத்தில் கெட்டி வச்சுட்டு ஓய்வு எடுக்கிறாங்க. எதிரிகள் வந்து நபிகள் நாயகத்து ஓய்வு எடுக்கிறத பார்த்துட்டாங்க, மரத்தில் வாழை தொங்குறதை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே சரியான சமயம், சரியான சான்ஸ் கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு எடுத்துடுறாங்க. நபிகள் நாயகம் கெட்டி அந்த தொங்க போடுறத வாழை எடுத்து நிற்கிறாரு, அங்கே நிற்கிறாரு. நபிகள் நாயகத்துக்கு முழிப்பு வந்துடுது. இப்போ கேட்குறாரு அவர், முகமது இப்போ என்ன பண்ண முடியும் கேட்கும்போது, நாயகம் சொல்லலாம் சொன்னாங்க, எனக்கு அல்லா இருக்கான், சைல எதுவுமே இல்லை, அவன்கிட்ட வால் இருக்குது, வெட்ட வரப்போகிறான், முதல் கேள்வி கேட்குறான், என்ன பண்ண போகிற, எனக்கு அல்லா இருக்கான். அல்லாஹ் அக்பர். இதில் முக்கியமாக நான் ஏன் சொல்ல வந்தேன், இந்த செய்தியை நான் ஏன் இன்றைக்கி சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதுக்கு பெரிய ஒரு காரணமும் இருக்குது. அந்த சகோதரர் வந்து என்னை கேட்டுட்டு அவர் போயிட்டாரு. இதை வந்து கேட்ட எங்கக்கூடிய பழகிக்கக்கூடிய ஒரு சகோதரர், இஸ்லாமிய சகோதரர் என்ன சொன்னார்னா, இப்ராஹிம் நபி, யூனுஸ் நபி இவங்களுக்குனா அல்லாஹ் பண்ணா, ஆனால் ஏன் பண்ணா அப்படின்னா, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், நம்மளுக்கு அப்படி இல்லையே, நம்ம அல்லாஹ்வை பார்த்தோமா, நமக்கு அப்படி தெரியலையே. இவங்களான இஸ்லாமிய சகோதரர்கிட்ட அந்த கருத்து இருக்கு.
எப்படி இருக்குன்னா, ப்ராஃபட்டா அல்லாஹ் இறக்கிருக்காங்க அப்படின்னா அல்லாஹ் இறக்கிருக்கான், அல்லாஹ்க்கு தெரியும், அல்லாஹ் அவங்க வந்து வகை இறங்கிட்டு இருக்கு, அப்போ அவங்க அல்லாட்ட தானே போவாங்க, நம்மளுக்கு அப்படி இல்லையேன்னு சொல்லி பெரும்பாலான இஸ்லாமிய சகோதரர்கள்ட்ட இந்த கருத்து இப்படிப்பட்ட ஒரு மனநிலை மனசுக்குள்ள இருக்கு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்துல நீங்க எல்லாருடைய சூழ்நிலையுமே அல்லாட்ட நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்துல நீங்க கண்ணு முன்னால் அல்லாஹ்வுடைய வெற்றியை நீங்க பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய உதவியை நீங்க பார்க்கலாம். இப்படி பத்ர் யுத்தத்துல வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இரவு ஃபுல்லா துவா செஞ்சாங்களோ, காலையில வந்து மலக்கு மார்களுடைய உதவி அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்தாங்களோ, நீங்க இந்த உலகத்துல நீங்க அல்லாஹ் அல்லாஹ்வுடைய எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டீங்க, கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய வெற்றியை நீங்க பார்க்கலாம். அதுல ஒரே ஒரு சம்பவத்துக்கு நான் சொல்லிட்டு செய்யறேன், இந்த சம்பவம் வந்து ஹதீஸ் வரலாறு சம்பவம் கிடையாது, இந்த உலகத்துல நடந்த இந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். கணியத்துக்குரியவர்களே சற்று இந்த சம்பவத்தை மட்டும் நல்லா கேளுங்க. வந்து நடந்த சம்பவம் வந்து மேற்கத்திய நாளில் நடந்த ஒரு சம்பவம். அவர் வந்து கிறிஸ்துவ மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறின ஒரு சகோதரர். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இஸ்லாமிய மதத்துக்கு இஸ்லாம் குரானை படிச்சு நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து அப்போ நான் வந்து பல கல்லூரி படிப்பை படிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசி ஒரு தேர்வு வருது, கடைசி செமஸ்டர்னு சொல்லுவாங்க, அந்த கடைசி தேர்வு வருது. எல்லா தேர்வுலையும் நான் நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல மார்க்கு பெற்றிருந்தேன். கடைசி தேர்வு வருது எனக்கு. அப்போ தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே சனி ஞாயிறு தான் அந்த எக்ஸாம், பொதுவாக எல்லா செமஸ்டர் எக்ஸாமும் இருக்கும், அப்போ தான் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஒரு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அந்த எக்ஸாம் வந்துருச்சு. டைமிங் கொடுக்குறாங்க 1 to 4 மணி வர அப்படின்ட்டு அவங்க ஒரு டைமிங் கொடுக்குறாங்க. இன்னும் 1 to 4 நமக்கு ஜும்மா டைம் ஆச்சா, நம்ம துளை போடணும் வெள்ளிக்கிழமையிலோ. அதில் முக்கியமான இதுன்னா அந்த ஊரில் அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அந்த முகல்லாவில் அவர் தான் இமாமாக இருக்கார். ஏன்னா மற்ற எல்லாருமே இஸ்லாத்துக்கு புதுசாக வந்தவங்க தான், இவர் தான் இமாமாக இருக்கார், இவர் போனால் தான் ஜும்மா பேன் பண்ண முடியும், ஜும்மா துளை வைக்க முடியும், அப்படிப்பட்ட சூழ்நிலை வேறு அவர்கிட்ட இருக்கு. இப்போ இவர் போய் பேச போகிறாரு, என்ன பேச போகிறாருன்னா அவருடைய அந்த பிரின்சிபல்கிட்ட போய் பேச போகிறாரு. சார் இப்போ எனக்கு இப்படி சூழ்நிலை இருக்குது, உங்களுக்கு தெரியும் எனக்கு, நான் ஜும்மா துளை போகணும், வெள்ளிக்கிழமை எக்ஸாம் சொல்லியிருக்கீங்க, நான் காலையில் இருந்தால் பரவாயில்ல, எனக்கு மதியம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் மாற்றி தாங்க, நான் காலையில் நான் எழுதலாமா இல்லை நான் வேறு டைத்தில் மாற்றிடலாம்னு சொன்னோன்னா அவர் சொல்கிறாரு. பிரின்ஸிபல் சொல்கிறாங்க, உனக்கு ஒருத்தருக்காகனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னடா இப்படி சொல்கிறாங்களே, இதில் மிக முக்கியமான கண்டிஷன் என்ன தெரியுமா, இந்த எக்ஸாம் மட்டும் அவர் எழுதலை, இந்த எக்ஸாம் மட்டும் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, திருப்பி வந்து அந்த ஒரு வருஷத்துடைய அந்த கண்டிஷன் திருப்பி படிக்கணும். அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, பரவாயில்ல நல்லா இருக்கும், நம்ம துளவு பேருவோம் சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வருது, ஜும்மா துளை போகிறாரு, ஜும்மா நடத்துகிறாரு, ஜும்மாவுடைய துளுக்கையை துளை வைக்கிறார் அலம்துல்லா. முடிச்சிட்டதுக்கப்புறம் எக்ஸாமில் தான் வரேன், உள்ளே வரும்போது வெறும் 40 நிமிஷங்கள் தான் இருக்குது அவர் கையில் இருக்குது. நம்மளே மாதிரி அங்கே கொஸ்டின் பேங்க்லாம் கிடையாது, 2 மார்க் 3 மார்க்லாம் அங்கே கிடையாது, ஒன்லி அந்த 1 மார்க் மாதிரி தான் ஃபில்லப்பு தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நம்ம அல்லாஹ்வுடைய நாட்டம், நம்ம கையில் எதுவுமே இல்லை, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஸ்டின் பேப்பரை போகிறதுல வச்சுட்டு ஆன்சர் ஷீட் எடுக்கிறார். எப்படி நம்ம யோசிச்சு எழுதுனா கூட எழுத முடியாது, எல்லாத்துக்கும் கண்ணை மூட்டுட்டு சி ஆப்ஷன் சி சி சியாக போட்டே வர்றார், எல்லாத்துக்குமே சி. அப்போ இவர் வந்து கொஸ்டின் பேப்பரை பார்க்குறாரு, பார்த்துட்டு ரொம்ப பிளாங்காக இருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லா ஆப்ஷன்லையும் பார்த்திங்கன்னா சிசியாக போட்டார். போட்டுட்டு அவர் வந்து வேறு வழி இல்லை, நம்ம வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அவர் வெளியே வந்துடுறாரு. இந்த சூழ்நிலை முக்கியமான ஒரு சூழ்நிலை அவருக்கு, சாதாரண விஷயம் கிடையாது, ஏன்னா கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு, கடைசி எக்ஸாமு கடைசி எக்ஸாம் வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, சம்பவம் இப்படி ஆகி போச்சு, என்ன பண்ணுன்னு தெரியல. அவர் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுறார், ஒரு வாரம் ஓடுது, அவர் படித்த கல்லூரியிலேருந்து அவருக்கு அழைப்பு வருது, உடனே கிளம்பி வாங்க உங்களை என்கொயரி பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவர் போகிறார், போயிட்டு அவர் கேட்கும்போது முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, சார் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை எடுத்துட்டீங்களோ, எக்ஸாமுக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பரை எங்கள்கிட்டருந்து எப்படி திருட்டீங்களோ அப்படின்னு கேட்குறாரு. இவர் எனக்கு வந்து அந்த எக்ஸாம் பிளாங்க் ஆகிருக்கு, கொஸ்டின் பேப்பரையும் நான் பார்க்கல, எக்ஸாமில் கூட கொஸ்டின் பேப்பரையும் நான் பார்க்கல, இல்லை நான் எனக்கு எக்ஸாம் நான் சரியாக பண்ணலை, நீ இவர் இப்படி கேட்குறீங்களே. அவர் சொல்கிறாரு, பிரின்ஸிபல் சொல்கிறாங்க, இந்த யூனிவர்சிட்டியிலே நீங்கள் தான் நான் நம்பர் 1, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறான். அவருக்கு எதுவுமே புரியலை, என்னடா நான் ஃபஸ்ட்டாக உண்மையானா சொல்கிறீங்களான்னு கேட்குறாரு. உண்மைதான், எப்படி சொல்கிறீங்கன்னா, அது பிரின்ஸிபல் சொல்கிறாரு, நாங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு ஆலோசனை பண்ணும்போது எல்லா ஆன்சருக்குமே நம்ம சீன் கொடுப்போம். அவங்க சொல்கிறாங்க எல்லா ஆன்சருக்குமே நம்ம சி தான் கொடுக்கணும், அப்போ தான் மாணவர்கள் சில குழப்பங்கள் அடைவாங்க, தெரிஞ்ச ஆன்சராக இருந்தாலும் எல்லா ஆன்சருமே சியாக வருது அப்படின்னு யோசிப்பாங்க, அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படலாம், நம்ம சியாகவே கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டியிலேயே அந்த சியை ஃபுல்லாக போட்டது யார், 40 நிமிஷம் அல்லாவை தொழுது விட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து விட்டு அந்த எக்ஸாமுக்கு வந்த அந்த மனிதர் அல்லாவினுடைய அடியார், எல்லா ஆன்சருக்கும் சீன்னு போட்டிருக்காரு, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால்
அந்த யூனிவர்சிட்டியினுடைய நம்பர் ஒன் மாணவராக தேர்ச்சி பெறார். கண்ணுக்கு முன்னால் இந்த சம்பவம், அவருக்கு கண்ணுக்கு முன்னால் மட்டுமல்ல நம்மளுக்குமே இது இந்த காலத்தில் நடந்த சம்பவம். அல்லாமல் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருந்தா, நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவர் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வந்தவர், பிறந்ததுலேருந்தே இஸ்லாமிய மார்க்கம் தான் இருந்தோம். நம்ம ஒன்றும் படிச்சுட்டு வரல, நம்ம ஒன்றும் படிச்சுட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை படிச்சுட்டு உள்ள வரல, அவர் படிச்சுட்டு வந்திருக்கார். அப்போ நம்பிக்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க. உலகத்தில் நீங்கள் ஒரே ஒரு நாள், நீங்கள் அன்றைக்கு அல்லாஹ் இருக்காங்க, எந்த சூழ்நிலை வரட்டும், இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் லாஸ் ஆகட்டும், இந்த சூழ்நிலையில் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ் நம்மளுடைய கண்ணுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காமிப்பான். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணி பாருங்கள். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்ஹம்துலில்லாஹ். சஹாபாக்கள் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அவங்க வாழ்க்கையே அல்லாஹ் அல்லாஹ் தான் இருக்கும். எல்லா இக்கடான சூழ்நிலையுமே அல்லாஹ் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அல்ல குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா, ஹுபைப் இல்லாதவர் அவங்களுடைய மரண நேரத்தில் வந்து எதிரிகள் வந்து குரேஷிகள் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அவர் வந்து தூக்கு மேடைக்கு கொண்டு போகும்போது கூட, அவரை கொள்ள கொண்டு போகும்போது கூட அவர் சொல்ல ரெண்டாக்கா, நான் தொழுகிறேங்கிறார், நான் தொழுது முடிச்சுட்டு வரேன். அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் தான் நினைக்கிறாங்க. சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நீங்கள் படிச்சு பாருங்க, அல்லாவை சார்ந்தே இருக்கும், அல்லாவை நோக்கியே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாமும் அல்லாவை நோக்கி திரும்புவோம். கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாவின் நல்லடியார்களை ஒரு சில செய்தியோடு நான் முடிச்சிடுறேன். பொதுவாக நம்ம வந்து எல்லாருமே நம்ம வந்து தொழுகையில் அல்லாட துவா கேட்போம். எப்படி துவா செய்கிறோம் அப்படின்னா, நம்ம துவா செய்வோம், நம்மளால் எது முடியுமோ, நம்மளுக்கு எது வருமோ அது மட்டும் நம்ம துவாவே செய்வோம். அது மிகப்பெரிய ஒரு தவறு. நம்மளால் காரணம் வாங்க முடியுமா, அது பென்ஸ் வாங்க முடியுமா, நம்மளுக்கு சூழல் அப்படியா இருக்கு, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு எது முடியுமோ அதை மட்டும் அல்லாட்ட கேட்போம் அப்படின்னா, இது ஒரு வகையான சிறுக்காயிரும். அல்லா எதையும் முடித்து வைக்கிறோம், நம்மளுக்கு எல்லாம் அவன் தான் தந்திருக்கான், அவன் தரப்போறான், நமக்கு என்ன இடம் தருவான்ல, இது ஒரு நம்பிக்கை இல்லையா? யாரெல்லாம் எனக்கு மிகப்பெரிய உயர்வான ஒரு வாழ்க்கையை தான் அல்லாட்ட கேட்போம். தாழ்வு மறுப்பான், நம்மளுக்கு இவ்வளோதான் முடியும், நம்ம அவ்வளோதான் கேட்போம், எனக்கு இது மட்டும் போதும், அது மட்டும் தான் கேட்போம். ஏன் பெரிய ஒரு இதை லட்சியத்தை நீங்கள் நோக்கி ஏன் நீங்கள் அல்லாட்ட கேட்க மாட்டேங்கிங்க, அதெல்லாம் என்னால் முடியாது பை அப்படின்னு ஒதுங்க. உங்களால் முடியாத உண்மை தான், அல்லாவில் முடியும்ல, அல்லா செஞ்சு காமிப்பான்ல, அல்லாவில் முடியும்லங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படி நம்ம தாழ்ந்தே போயிடும். சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஏன் ஒரு பிஸ்னஸில் வெற்றி பெறணும்னு சொல்லணும்னா கேட்க மாட்டாங்க, போதும் எனக்கு இது இவ்வளோ, என்ன என்னால் முடிஞ்சது இவ்வளோதான், அது போதும். உங்களால் முடிஞ்சது அவ்வளோண்ணா, நீங்கள் ஏன் அல்லாட துவா செஞ்சா நல்லா வாழ முடியும்ல. இன்ஷாலா வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட நம்ம எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையுமே எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை, நம்ம களத்து மேலே கத்தி இருந்தாலும் அல்லா ஒருவன் தான். எல்லாம் வல்ல அல்லா சுபஹான ஹு தஆலா நம்ம அனைவருக்கும் ஏற்றெடுத்து பிரார்த்தித்து நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.